بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراهما كثيرا وسعا، ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله، وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: صوم يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبلها والسنة التي بعدها، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. மாதத்தில் இருக்கின்றோம். அல்லாஹின் பேரருள் ஹஜ்ஜுடைய அமல்கள் இப்பொழுதிலிருந்து தொடங்கிவிட்டன. இப்பொழுது நாம் இருக்கும் இந்த நேரம் சுமார் ஏறக்குறைய 30 மேற்பட்ட புனிதமிகு ஹாஜிகள் இப்பொழுது மினாவில் இருக்கிறார்கள். இன்று அதிகாலை இன்று காலையில் மினாவிற்கு செல்ல வேண்டும். பெரும்பாலும் இன்று காலையிலும் சிலர் கடந்த இரவின் பிற்பகுதியிலும் மினாவிற்கு சென்றார்கள். மொத்தத்தில் இப்பொழுது இந்த நேரம் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் மினாவில் இருக்கின்ற நேரம். இன்னைக்கு ஹஜ்ஜுடைய அமல் திலஹஜ்ஜுடைய 8 தொடங்குகிறது. 8 நாள் மினாவும், நாளை 9 நாள் பகல் நேரம் அரபா, நாளைய இரவு மகரிபில் பின்பு முஸ்தலிஃபா, மறுநாள் காலை மீண்டும் மினாவத்து, பெரிய சைத்தானுக்கு கல்லெறிந்து குர்பானி கொடுத்து தலைமுடியை இறக்கி குளித்து நார்மல் உடைகளை புத்தாடைகளை உடுத்து கொண்டு அதன்பின் மக்கா சென்று தவாஃபின் இஃபாதா என சொல்லப்படும் பரதால தவாஃபையும் அதைத் தொடர்ந்து சாகியையும் செய்துவிட்டு மீண்டும் ஹாஜிகள் மினாவிற்கு வந்து விடுவார்கள். மினாவில் வந்து பிறை 11 அந்த இரவு தங்கி மறுநாள் காலை பிறை 11 லொஹருடைய நேரத்தில் 3 சைத்தான்களுக்கு கல்லறிவது, அதற்கு பின் மீண்டும் அந்த இரவு அங்கேயே தங்கி மறுநாள் பிறை 12 லொஹருடைய நேரத்திற்கு முன்பு 3 சைத்தான்களுக்கும் கல்லறிந்து விட்டு அன்று மகரிபுக்குள்ளாக மக்கா திரும்புவார்கள். இந்த அமல் நிறைவேறுமானால் ஹாஜிகள் எந்த நோக்கத்திற்காக இங்கிருந்து புறப்பட்டு சென்றார்களோ அந்த ஹஜ்ஜுடைய அமல் நிறைவு பெற்று விட்டது என்பது பொருளாகும். ஹஜ்ஜுடைய அமல்களும் சரி, அல்லது அதைத் தொடர்ந்து பிறை 10 நாம் நிறைவேற்றுகின்ற குர்பானுடைய அமலும் சரி, அவங்களுக்கு பிறை 8, இன்னைக்கு நமக்கு 7, நாளை 8, நாளை மறுநாள் நமக்கு பிறை 9 ஞாயிற்றுக்கிழமை. 9 நாள் அது யோமே அரபா அப்படின்னு சொல்லுவோம். அன்று நோன்பு வைப்பது சுன்னத்தான. பிறை 10 நாள் பெருநாள் தொழுகை, அதை தொடர்ந்து குர்பானியுடைய அமலை நிறைவேற்றுவோம். குர்பானியுடைய அமல் என்பது அதை நாம் எல்லோருக்கும் தெரியும், தியாக திருநாள், தியாகம் செய்வது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக குர்பான் அப்படிங்கிறதுக்கு தியாகம் என்பது பொருள் அல்ல. குர்பான் அப்படிங்கிற அரபு சொல்லிற்கு நெருக்கம் என்பது பொருள். அல்லாஹை நெருங்க வேண்டும் என்ற அர்த்தம்.
அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான வழிகளில் ஒன்று குர்பானை கொடுப்பது. குர்பானை கொடுப்பதன் வழியாக அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்பதால் அந்த அமலுக்கு குர்பானி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடலாம். மோமின்களும் அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா அந்த அமலின் வழியாக மோமின்களிடத்தில் அர்ப்பணிப்பு உணர்வு வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். மோமின்களிடத்தில் அர்ப்பணிப்பு வர வேண்டும். தியாகம் தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய விருப்பங்களை, தங்களுடைய வசதிகளில் கொண்டவற்றை தியானம் செய்வது அவசியம் என்பதை வலியுறுத்துவது தான் இதனுடைய பொருள். இந்த உலகத்தில் அர்ப்பணிப்பு இல்லாமல் எந்த ஒரு வெற்றியையும் பெற முடியாது. தூக்கத்தை அர்ப்பணித்த மாணவர்கள் தேர்வில் பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். ஓய்வை அர்ப்பணித்து உழைப்பவர்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். சுயநலத்தை அர்ப்பணித்து பாடுபடுபவர்கள் பொது வாழ்வில் உயர்ந்த தலைவர்களாக மாறுகிறார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த மோமின்களே, இந்த அர்ப்பணிப்பு உணர்வை மோமின்களாகிய நாம் அனைவரும் கைகொள்ள வேண்டும் என்ற அதற்கான ஒரு ஏற்பாடுதான் குர்பானி எனும் அமல். அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் சொல்வான், நீங்கள் உங்களது பொருள்களாலும் உங்களது உடலாலும் உயிராலும் அர்ப்பணம் செய்யுங்கள் அல்லாஹுடைய பாதையில் என்று சொல்வான். உங்களின் அர்ப்பணிப்பு தியாகம் இரண்டு வழிகளில் இருக்க வேண்டும். உங்களது பொருள்களை கொண்டு இருக்க வேண்டும், உங்களது உடல் மற்றும் உயிரை கொண்டும் இருக்க வேண்டும். நம்முடைய தொழில்களில் கொஞ்சம் நேரத்தையும் உடலுடைய வசதியையும் தியானம் செய்யணும். நோன்பில் பெரிய அளவில் உடலை நாம் வருத்தி கொண்டு தியாகம் செய்கிறோம். ஜகாத் போன்ற அமலில் பொருளாதாரத்தை எடுத்து கொடுப்பதன் வழியாக நாம் தியாகத்தை மேற்கொள்கின்றோம். ஹஜ்ஜில் நம்முடைய நேரத்தையும் நாம் தியாகம் செய்கின்றோம், நமது பொருளையும் தியாகம் செய்கின்றோம். நேரமும் அங்கு அர்ப்பணிக்கப்படுகிறது, பொருளாதாரமும் அங்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களது பொருளாலும் உங்களுடைய உயிராலும் அர்ப்பணத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், தியானம் செய்யுங்கள், அதுவே உங்களுக்கு சிறந்தது என்ற குர்ஆன் ஷரீஃபின் வசனம். மோமின்கள் அதை குர்பான் வழியாக உலுஹியா என்ற குர்பானியின் மூலம் அந்த அர்ப்பணிப்பை நாம் வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முற்படுகின்றோம். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹின் நெருக்கத்தை பெறுவதற்காக தங்களது மகனாரை அறுத்து பலியிட்ட போது அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை வணங்கி அதை பலியிடுமாறு கூறினார் என்பதை நாம் அறிவோம். இதில் இரண்டு தத்துவங்களை பெரியார்கள் குறிப்பிடுவார்கள். ஒன்று, அல்லாஹ் கூறினால் மக்கள் எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும். இறைவனின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு எதையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் நமது நேரத்தை அர்ப்பணிப்பதா இருக்கும், சில சமயங்களில் நம்முடைய பொருளை அர்ப்பணிப்பதா இருக்கும், சில சமயங்களில் நமது சுகங்களை அர்ப்பணிப்பதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அர்ப்பணிக்கின்ற பொருள் மாறுபடலாம், ஆனால் அர்ப்பணிப்பு தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கும் அல்லாஹை நெருங்குவதற்கு. அப்ப சொல்றாங்க, ஒன்று அல்லாஹிற்காக எதையும் அல்லாஹ் அல்லாஹ் ரசூலின் உத்தரவு வருமானால் அதை ஏற்று ஏற்பதற்கு நாம் உளம் அர்ப்பணிப்பிற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது சொல்லப்படும், அப்படி அல்லாஹிற்காக நாம் அர்ப்பணிப்பிற்கு தயாராகிவிடுவோமே ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா பெரிய அளவில் சோதிக்க மாட்டான், மாறாக மிகச்சிறந்த அன்பளிப்புகளை அல்லாஹ் தருவான் என்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு கூறுகிறது என குறிப்பிடுவார்கள். மோமின்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு தங்களை மகனாரை அறுக்க வேண்டும் என்று கொஞ்சமும் யோசிக்காமல் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயாராக இருந்தார்கள். அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தால் அதை ஏற்று நடக்க வேண்டும் என்பது அதன் பொருள். ஆனால் எப்பொழுது அதை ஏற்பதற்கு தயாராகிவிட்டார்களோ அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா அவர்களுக்கு அதிகம் கஷ்டம் கொடுக்க விரும்பவில்லை, மாறாக அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து ஆடை அனுப்பி ஒரு சிறந்த பகரத்தை ரப்பு ஏற்படுத்தினார். அதை சொல்வாங்க, நாம் அர்ப்பணிக்கின்றோம் என்றால் ஏதோ நம் பொருளை அர்ப்பணிப்பதால் ஏழையாகிவிடும் என்பதோ, நமது சுகத்தை அர்ப்பணிப்பதால் ஏதோ நமக்கு சந்தோஷமே கிடைக்காது என்பதோ, நம்முடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிப்பதால் ஏழையாகி விடுவோம் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். அர்ப்பணிப்பு ஒரு கட்டத்திலும் மனிதனுக்கு சிரமத்தை தராது,
மாறாக அல்லாஹின் தரப்பிலிருந்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெகுமதிகளையுமே பெற்றுத்தரும் என்பதை ஹலரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் வரலாறு ஞாபகப்படுத்துகிறது. மேலும் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா மோமின்கள் ஒவ்வொருவரும் இந்த அர்ப்பணிப்பிற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் குர்பானி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. குர்பானியின் வழியாக நம்முடைய பணம் குறைந்தபட்சம் ஒரு 4000-5000 15 20-25 ரூபாய்கள் வரை நாம் செலவு செய்கின்றோம் என்று சொன்னால் நமது பொருளின் ஒரு பகுதியை நாம் அர்ப்பணிக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா இந்த அர்ப்பணிப்பு முஜாஹதா தியாகம் நம்மிடமிருந்து அல்லாஹ் வெளிப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவது மோமின்கள். இது ஒன்றில் மட்டுமல்ல, இதன் வழியாக அல்லாஹ் ரசூலின் உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்கு வேறு ஏதேனும் தடைகளாக இருந்தால் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து அதை அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சூசகமாக சொல்கிறார். ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மனைவி, சொந்த பிள்ளை, அதே போன்று ஊர் இவற்றை தவிர்க்குமாறு அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதாவது நீண்ட வரலாறு நமக்கு தெரியும், நீண்ட காலத்திற்கு பின்பு பிறந்த குழந்தை, நீண்ட வயதில் பெற்றெடுத்த குழந்தை, அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது நீங்க அவங்க சிரியாவில் இருக்காங்க இங்க இருந்து நீங்க போங்க, ஒரு இடத்துக்கு போங்க, நான் சொல்றேன் அந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போய் உங்களுடைய மகனையும் மனைவியையும் விட்டுட்டு வந்துருங்க என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிதாக யோசிக்கவில்லை, மகனையும் மனைவியையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். போறாங்க 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 போய்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த இடமா, இல்ல இன்னும் போங்க இன்னும் போங்க என்று சொல்லப்படுது. கடைசியில எங்க வந்தாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. இப்பொழுது நாம் பார்க்கின்ற பிரம்மாண்டத்துக்கு ஊர் எல்லாம் இல்லை, மக்காவுங்கிற இடத்துக்கு வர்றாங்க. பாலைவன பகுதி, அதுல ஹரம், இப்ப ஹரம் இருக்கிற இடத்துக்கு, காபா இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்தாங்க. இப்பொழுது சொல்லப்பட்டது, ஆ இதுதான் நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம், வந்து விட்டீர்கள், உங்களது மனைவியையும் மகனையும் இந்த இடத்தில் விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இது வரலாறு. சொந்த ஊரு அங்கே இல்ல, இன்னொரு இடத்துக்கு போங்க, அங்க போய் உங்களுடைய மனைவியும் மகனையும் விட்டுட்டு போங்க, எல்லாத்துக்கும் தயார். வெளிப்படையாக பார்த்தால் இதை விட சிரமம் உலகத்தில் வேறென்றும் இருக்க முடியாது, அவ்வளவு கடினமானது. ஆனா ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹ்விற்காக இந்த அர்ப்பணிப்பு தயாராக இருந்தார்கள். அதனுடைய விளைவு என்னாச்சு? அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படுத்தவில்லை. கண்ணியத்திற்கு மேல் கண்ணியம், அந்தஸ்துக்கு மேல் அந்தஸ்து, புகழுக்கு மேல் புகழ், உயர்வுக்கு மேல் உயர்வைத்தான் அல்லாஹ் கொடுத்தான், எதையும் குறைக்கிற. அப்படி செஞ்சதுனால மனித மக்கள் கிடைக்காம போயிட்டாங்களான்னு சொன்னா இல்ல, இன்னும் சொல்ல போனா பாலைவன பகுதி பிரமாண்ட மிக்க ஊராக மாறியது. இவங்க தன்னுடைய மனைவி மக்களுக்காக துவா செய்யறாங்க, அதன் விளைவு அவர்கள் வாழ்ந்த காலம் மட்டுமல்ல 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அந்த பெருமை மிக்க அந்த மேன்மகனாரின் துவாவை அல்லாஹ் கபூல் செய்து இன்று வரை அல்ல கியாமத்து நாள் வரை மக்காவிற்கென்று ஒரு தனிய அந்தஸ்தை, தனி மரியாதையை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான் இருப்பான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அவர்கள் நேரடியாக தன் பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு கேட்டிருந்தாலும் அல்லாஹ் அவர்களின் சந்ததியாக இந்த உலகம் உள்ளடமும் அந்த மக்காவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தாராளமான பொருளாதாரத்தை வழங்குவேன் என்று அவர்களுடைய துவாவை அல்லாஹ் விரிவுபடுத்தி ஏற்றுக்கொண்டதற்கெல்லாம் காரணம், ஒற்றை காரணம், அல்லாஹுடைய உத்தரவை ஏற்றார்கள் என்பதை தவிர்த்து வேண்டும். அல்லாஹுடைய உத்தரவு யாருல என்ன, நீ இப்படி சொல்ற, இங்கிருந்து எப்படி நாங்க இந்த ஊர்வாசிகள் சிரியா வாசிகள் நாங்க எப்படி இன்னொரு ஊருக்கு போக முடியும், 1000-கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் போக சொன்னா இது எப்படி, அல்லது அங்கே போன பின்னாடி விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா 80 வயதை கடந்த என் மனைவி எப்படி நான் விட்டு விட்டு வர முடியும், இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, நீண்ட நெடுங்காலம் 90 வயதுகளை கடந்தும் குழந்தை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருந்த எனக்கு இப்பதான் நீ குழந்தையை கொடுத்திருக்கிற, அந்த குழந்தையும் விட்டுட்டு வான்னு சொல்றியே, இதுல எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லல். அதுக்கான பாசம் இல்லாமல் இல்லை என்பது அல்ல, அதை விட என் ரப்பின் உத்தரவு மேலானது என்பதை தெரிவித்து அங்கு வேறு வார்த்தைகள் இல்லை. அல்லாஹ்விற்காக அந்த உத்தரவையை அவர்கள் நிறைவேற்ற துணிந்ததால் அதற்காக எதையும் நான் இழப்பதற்கு தயார், அர்ப்பணிக்க தயார் என்பதா என்று அவர்கள் மறைமுகமாக சொன்னதால் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அவர்களுக்கு மனைவியையும் கொடுத்தான், மகனையும் கொடுத்தான், அந்த அந்த அவர்கள் தங்கிய இடத்தை பிரம்மாண்டமிக்க ஊராக ஆக்கினான். உலகம் உள்ளளவும் 1,00,000,000 மக்கள் வருதம்
தொடர்ந்து 12 மாதங்களும் அங்கே வரக்கூடிய சூழலை ரப்ப ஏற்படுத்தினார். அவர்களுக்கு தேவையான உணவு தங்குமிட வசதிகளை ரப்ப ஏற்படுத்தி தருகிறார். இவைகள் அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. அந்த தியானத்தின் தொடராகத்தான் அல்லாஹ் ஜம்சம் நீரை வழங்கினான். ஜம்சம் நீர் வழங்கப்படும். இவ்வளவும் ஒரு மோமின் எப்பொழுது அல்லாஹிற்காக தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றானோ அல்லாஹ் அதற்கு பன்மடங்கு ரிட்டர்ன்ஸ் வெகுமதிகளை ரப்ப திருப்பி தருவான் என்பதுதான் பொருள். அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித நிறைந்த மக்காவை விட்டு புனித நிறைந்த காபாவை விட்டு மதினாவிற்கு போகிறார்கள். சிரமமானதுதான், ஆனால் அல்லாஹின் உத்தரவு, நான் அப்படியே ஏற்றுச் செல்கிறேன் என சென்றார்கள். மதினாவில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வழங்கினான் என்பது மட்டுமல்ல, மீண்டும் மக்காவையும் சேர்த்து கொடுத்தான் என்பதுதான் பார்த்தார். எதுவும் காணாமையெல்லாம் போயிறார், எதுவும் முடிவெட்டு விடார். அல்லாஹிற்காக அர்ப்பணம் செய்து அவர்கள் மதினாவிற்கு சென்றார்கள். சென்ற இடத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கினான், உயர்வை வழங்கினான், அந்தஸ்துக்கு மேல் அந்தஸ்து அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கொடுத்தான். கொடுத்தது மட்டுமல்ல, அந்தஸ்தையும் புகழையும் அல்லாஹ் அவர்கள் கொடுத்தது மட்டுமல்ல, மாறாக மீண்டும் அவர்களுக்கு சொந்த ஊரையும் சேர்த்தே தந்தான். மக்கா மீண்டும் கிடைத்தது. மக்காவின் பொறுப்பாளர்களாக, மக்காவின் ஆட்சியாளர்களாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் நாம் எப்பொழுதும் எந்த அர்ப்பணிப்புகளானாலும் சரி, அல்லாஹ் அதன் காரணமாக நமக்கு ஒருபோதும் சிரமத்தை ரப்ப தரமாட்டான், வெகுமதிகளையும் உயர்வையும் தான் ரப்ப தருவான் என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மேலும் ஹஸ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பார்ப்போம். அவங்க உம்மாவுக்கு அல்லாஹ் சொன்னான், வரலாறுகள் நீதனுடைய வரலாறுக்கு தெரியும், இக்கட்டான நேரத்துல குழந்தை பிறக்குது, குரானுடைய உத்தரவு ஆம்பளை பிள்ளைகளே பிறக்கக்கூடாது, அப்படி பிறந்தால் உடனே கொலை செஞ்சிடணும். இந்த காலகட்டத்துலதான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அந்த உம்மா கர்ப்பிணியானதிலிருந்து வெளியவே வராம ஃபிரௌனுடைய உளவாளிகள் ஒற்றர்களுக்கு தெரியாத அளவிற்கு அவங்க ரவுன்ஸ்லயே இருக்கிறாங்க. அப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தா வயிறு பெருசா இருக்கும், பார்த்துட்டா போச்சு, அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வெளியவே வராம வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. இருந்து இறுதியில் குழந்தையையும் பெற்றெடுக்கிறார்கள். இப்ப இதுவரைக்கும் வயிற்றுக்கள் இருக்கிற குழந்தை பிரச்சனை இல்லை, சவுண்ட் வராது, அம்மா அழுதாதான், குழந்தை அழுக போறது இல்லை. இப்ப குழந்தை வெளியில வந்துருச்சு, இனிமே குழந்தைய அழாதன்னு சொல்ல முடியும், அந்த சத்தம் வெளியில் கேட்கலாம், அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு இடையூறு ஏற்படலாம். இது யதார்த்தமான. அப்ப உள்ளத்துல என்ன இருக்கும், பயம் இருக்கும். அல்லாஹ் சொன்னான் பயப்படாதீங்க. இப்ப இதா சித்தி அழகி மூசன தாயாருக்கு அல்லாஹ் சொன்னான், பயந்தேன்னு சொன்னான், பால்தேகி பிரியம், இந்த போகுதுல நைல் நதி அதுல தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னான். வலா தஹாபி வலா தஹசனி, நீங்க பயப்படவும் வேணாம் கவலைப்படவும் வேணாம், அந்த குழந்தையை மீண்டும் நான் உங்களிடத்தில் கொண்டு வருவேன், அதை ரசூலாக ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான். யோசிப்பா, ஆச்சரியமா, சில வார்த்தை கேட்பது எழுது. ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் யோசிக்கவே இல்லை. என் ரப்ப சொல்றான், உனக்கு பயமா இருச்சுன்னா கடல் கப்பல் தண்ணியில போட்டுன்னு சொல்றான், நைல் நதியில போடுந்து, எனக்கு பயமா இருக்கு, நான் போட்டுறேன், என் ரப்புடைய உத்தரவு, அவ்வளவுதான். இது அதை விட ஆபத்தானதாச்சு. இதாவது நம்ம கையிலேயே இருக்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கலாம். நதியில போட்டா தண்ணியில போட்டா என்ன பாதுகாப்பு இருக்கு? என்னோட என் ரப்பு சொல்றான் போடுது போறோம், அவ்வளவுதான். நான் திருப்பி தண்ணி ரப்பு சொல்றான், என்ன இருக்கு? மோமின்களே, அதே போன்று அவங்க போட்டாங்க, போடுவதற்கு ஒரு தியாகம் வேண்டும் அல்லவா, மன உறுதி வேண்டும் அல்லவா, அதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அந்த குழந்தையை மீண்டும் அவர்களிடத்திலேயே ஒப்படைத்தான். முதல்ல குழந்தை அழுதுருமோ, ஏதாவது சத்தம் வந்துருமா, பிறவனுடைய ஒற்றர்களுக்கு தெரிந்து விடுமா, நம் பிள்ளையை கொலை செய்து விடுவார்களா என்று அஞ்சு அஞ்சு பயந்து கொண்டிருந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் தாயார் இப்பொழுது அரச குழந்தையின் செவிலி தாயாக மாறுகிறார்கள். அரச குழந்தையின் செவிலித்தாய், இளவரசரை வளர்க்கின்ற ஒரு பெரும்பேறு, இளவரசருக்கு அமுதூட்டுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பு. இளவரசரை வளர்க்கும் ஒரு தாயாக இருந்து தன் சொந்த பிள்ளைக்கு அவர்கள் பாலூட்டி வளர்க்கிறார்கள், ஆனால் அரசிடமிருந்து பெரிய வெகுமதிகளையும் சேர்த்து பெறுகிறார்கள். அதான் சொல்லப்படுகிறது, இறைவனின் உத்தரவை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் தியாகத்தை நாம் மேற்கொள்வோமையானால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஜல்லா ஷானுவத்தால பிரமாண்டமிக்க பரிசுகளை தான் தருவான். அதனாலதான் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை குர்ஆன் சொல்லும். ஷஹீதுகளுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. பல தப்போதுலிம் இறை பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்து விட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ் இருந்து, ஆனா உங்களுக்கு அது தெரியாது. இன்னொரு வசனத்துல
இந்த ரப்பையும் யூசப்பும் அவர்கள் ரப்பிடமிருந்து உணவும் கொடுக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் குர்ஆன் புகழ்ந்து சொல்கிறார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷஹீதின் அந்தஸ்தை, மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு ஷஹீதின் அந்தஸ்தை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, ஒரு ஷஹீதுக்கு ஆறு விதமான சிறப்புகளை அல்லாஹ் தருகிறான். ஒரு ஷஹீதிற்கு மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அந்த ஷஹீது பெருமானாருக்கு அல்லாஹ் ஆறு அந்தஸ்தை தருகிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஃபர் லஹு ஃபி அவ்வலி தஃஆ, முதல் கட்டத்திலேயே பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டு வருகிறது. முதல் சொட்டு ரத்தம் மண்ணில் வருகின்ற பொழுது எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடும். ஒன்னு, சொர்க்கத்தில் அவர் செல்கின்ற இடம் அவருக்கு காண்பிக்கப்படும். சொர்க்கத்தில் அவர் எங்க போறாருங்கிறது அவர் காண்பிக்கப்படும். அதாவில் கபர், கபருடைய வேதனை இருந்து பாதுகாப்பு. சொர்க்க நரகம் ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் கபர்ல இருந்து தப்பிக்கணுமே, கபருன் வேதனை இருந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். நான்காவது, அக்பர், மறுமை நாளின் மாபெரும் திடுக்கத்திற்குரிய அந்த நாளில் இவர் திடுக்கம் இல்லாமல் அமைதியாக வீற்றிருப்பார். ஐந்தாவது, அவருடைய தலையில் கம்பீரம் எனும் கிரீடம் வைக்கப்படும். அல் யாபூத்தத்து மினுஹா, அந்த கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கல்லின் மதிப்பு எவ்வளவு என்று சொன்னால், ஹைரு மின துன்யாவமா ஃபீஹா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அது சிறந்ததாக இருக்கும். எதுல? அந்த கம்பீரம் எனும் கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரகத கல்லின் மதிப்பு. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதுக்கடுத்து, ஐந்தாவது, 72 ஹௌரின் பெண்களை அல்லாஹ் அவருக்கு திருமணம் முடித்து வைப்பான், இறைவன் தரப்பிலிருந்து திருமணம் முடித்து வைக்கப்படும். மேலும் தன்னுடைய உறவுகளில் 70 பேருக்கு அவர் பரிந்துரை செய்யும் நசீபையும் அல்லாஹ் தருவான். அவருடைய உறவுகளில் 70 பரிந்துரை செய்கின்ற வாய்ப்பு கொடுக்கப்படும். அதன் ஊடாக அந்த பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மோமின்களே, என்ன அர்த்தம்? அர்ப்பணிப்புக்கும் தியாகத்திற்கும் அல்லாஹ் வழங்குகின்ற வெகுமதிகள் சாதாரணமானதல்ல என்பது பொருள். அப்படி சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பெரும்பாலும் அர்ப்பணிப்புன்னு சொன்னா உயிரை தியாகம் செய்வதுதான் என்று நாம் கருதிவிடக்கூடாது. உயிரை தியாகம் செய்யணும், அல்லது காசு பணம் சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து விட வேண்டும், குடும்பத்தையே கஷ்டப்படுத்தணும், அதுல குடும்பத்துல நம்ம ரொம்ப சிரமங்களை அனுபவிக்கணும், அதற்கு அப்படிப்பட்ட பொருள் என்பது அல்ல. மாறாக அல்லாஹ்விற்காக நம்முடைய விருப்பங்களை சற்று நாம் விலக்கிக் கொள்வோமையான, அல்லாஹ்விற்காக நம்முடைய தேவைகளை சற்று குறைத்துக் கொள்வோமையான, அல்லாஹ் ஷானு வந்தால அதை கூட நம்மை பொறுத்தவரை மிகப்பெரிய தியாகமாக பார்க்கிறான். உதாரணத்திற்கு, நான் நிர்பந்தமாக இரவு 1 தூங்கினேன், இரவு 1 நான் தூங்குறேன், 4:40 பாங்கு சொல்லிடுறான், இடையில 3 தான் தூங்க முடிஞ்சு. இப்போ என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா எழுந்திருக்க முடியாது. சராசரி மனிதர்களாம் எல்லோரும் புரிவதற்காக உதாரணத்தை சொல்றேன், எழுந்திருக்க முடியவில்லை, சிரமப்படுகிறோம். 2:00 நடக்கும், சரி பார்த்துக்கலாம், நம்ம தான் டெய்லி தொழுதவங்க தானே, அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம தூங்கிறோம் தூங்கலாம். அல்லது இல்ல, அது சாத்தியமே இல்லை, அது எப்படி தூங்க முடியும்? நீ 1 படுத்த அது உன்னுடைய தவறு, அது வேறு விஷயம். நீ சுபு தொழுகிறது பரவா, எந்திரிச்சுன்னா எந்திரிச்சுதான் ஆகணும். இப்போ எந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு தியாகமும் இல்லை, நம்ம வாட்டுக்கு அப்படியே தூங்குறதுதான் சொல்லும், அப்படியே படுத்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எழுந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய விருப்பத்தை தியாகம் செய்கிறோம், நம்முடைய தேவையை தியாகம் செய்கிறோம். அது அவ்வளவு எளிமையானது அல்ல. அந்த தியாகம் இருக்குல்ல, அதுக்குதான் அல்லாஹ் சொர்க்கத்தை தரான். நம்முடைய தொழுகைக்கா நம்ம என்ன செஞ்சிட முடியும், என்ன அமல்களை கொண்டு இது பண்ண முடியும், நாம் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள் அல்லாஹ் அதற்கு பகரமாக தருகிறான். அதான் சொல்றாங்க, உயிர தியாகம் செய்யறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, நம்முடைய நேரத்தை கொஞ்சம் தியாகம் செய்வது, நம்முடைய வசதியை கொஞ்சம் தியாகம் செய்வது, நம்முடைய விருப்பத்தை கொஞ்சம் தியானம் செய்யும். இன்னைக்கு எல்லாரும் அந்த பிரச்சனைகள், சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க புரியறதுக்காக சார், இன்னைக்கு எந்த அளவிற்கு இரவுல, இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொன்னேன், 1 தூங்குறோம்னு சொல்லி, உதாரணத்துக்குன்னா 1 எப்பொழுதாலும் தூங்குறோம்னு சொல்லலாம், ஆனா இப்ப 1 இளைஞர்கள் தூங்குவது சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கும், ரொம்ப லேட்டா தூங்குறான் இரவுல. பிராக்டிக்க நல்லா உணர முடியும், எவ்வளவு சீக்கிரமாக தூங்குகின்றோமோ தேவையற்ற தாமதம் என்று ஒரு 10-10:30 படுத்துட்டோம்னு சொன்னா, நீங்கள் காலையில் 8 தஹஜ்ஜுக்கு எழுந்திருப்பதிலும் சிரமம் இருக்காது,
சுபு எழுந்திருப்பதிலும் சிரமம் இருக்கா. எப்பொழுதெல்லாம் தாமதம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நாம் பிராக்டிக்கலாக உணர முடியும் அந்த சிரமத்தை. அப்ப தேவையில்லாத அந்த சிரமத்தை அனுபவிக்கின்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு நிர்பந்தம் ஒரு நாள் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம். எந்த நிர்பந்தமும் இல்லாமல் ஒரு மணி வரைக்கும் போன நோண்டிக்கிட்டே இருக்கான். எல்லாம் இன்னைக்கு நாகரிகமும் டெக்னாலஜியும் வசதியும் கூட கூட, ஒரு பக்கம் டெக்னாலஜி டெவலப் ஆச்சு, இன்னொரு பக்கம் வசதி டெவலப் ஆச்சு, வசதி டெவலப் பண்ணதுனால போன் வந்துருச்சு, டெக்னாலஜி டெவலப் பண்ணதுனால எனக்கு அதுல நிறைய நேரம் செலவு பண்ணுவதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, குப்பை மாதிரி எல்லாத்தையும் என்ன அவசியம் இருக்கு, இருக்கிற அத்தனை குப்பையும் நம்ம பாக்கிறதுல தேவை என்ன இருக்கு. உலகத்துல ஆயிரத்து இருக்கும், ரோட்ல போறோம், எவ்வளவோ எத்தனையோ கடைகள் இருக்கு, எல்லா சிலைக்குமே நம்ம வாங்க போறோம், எவ்வளவு ஹோட்டல் இருக்கு, எல்லா ஹோட்டலையும் போயமா சாப்பிட போறோம், நமக்கு என்ன தேவை இருக்கு இல்லையே. நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ, நமக்கு என்ன வேண்டுமோ, நமக்கு என்ன குவாண்டிட்டி வேண்டுமோ அது இருப்போம், முடிச்சுட்டு போயிருவோம். ரோட்ல 100 கடை இருக்க இருக்க 100 கடையிலும் போய் வாங்கி வைக்க மாட்டோம். ஆனா இது புரியுது, ஆனா அப்படி இல்லை. இன்டர்நெட்டை பொறுத்தளவுல, வசதிகளை பொறுத்தளவுல எல்லாத்திலையுமே வாங்கி வைக்கிறான். தனக்கு தேவையா இல்லையா, அவசியமா இல்லையா, எந்த அளவுக்கு நேட்டா அதனால ஆபத்தும் முசீபத்திலும் பிரச்சனை இருக்கிறது என்பது தெரிந்திருந்தும் அதுல போய் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்கின்றதில்லை. சூர்யாக்கள் சொல்றாங்க, இப்பொழுது சூழல் எப்படி இருக்கிறது, நம் முன்னோர்கள் எந்த நேரத்தில் தஹஜ்ஜு தொழுகைக்காக சென்றார்களோ அந்த நேரத்தில் தான் தஹஜ்ஜு தொழுகைக்காக எழுந்திருத்தார்களோ தூக்கத்திலிருந்து, அந்த நேரத்தில் தான் நம் பிள்ளைகள் இப்பொழுது தூங்கவே செல்கிறார். அப்ப நீ எப்படி சுபத்தில் உண்டு? இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு மணிக்கு படுத்து எழுந்திருத்ததை தியாகம் என்று சொன்னோம், நிர்பந்தம் என்று வருகின்ற பொழுது நீ அதை கூட செய்ய வேணாம். என் மனசு சொல்லுது நீ போன நோண்டுன்னு சொல்லு, நீ மெயில் நீ வந்து ஏதாவது பேஸ்புக் பார், வாட்ஸ்அப் பார், எவ்வளவு இருக்கு கண்ட கண்ட குப்பைகள் சுகமா தான் தெரியும். சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியாதி, சில பேருக்கு காமெடி பிடிக்கும், சில பேருக்கு சமையல் பிடிக்கும், சில பேருக்கு அவங்க அவங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி என்னமோ ஒண்ணு பிடிக்கும். அது இப்ப எப்படி செட் பண்ணி வச்சுட்டான், என் மனநிலை என்னவோ நான் எதை அதிகமா அடிக்கடி பார்ப்பேனோ அதையே கொண்டு வந்து கொடுப்பேன். இதெல்லாம் இருக்கா இல்லையா, யார் எதை விரும்புறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஸ்பெண்ட் பண்ணி அதற்கான வசதி கருவிகள் அது மாதிரியே கொண்டு வந்து தருது. இவனுடைய மென்டாலிட்டி என்ன இருக்கு, இவைகள் எல்லாம் ஒரு வியாதியின் அடையாளம். ஒரு கட்டத்துல என்னால் அதை பார்க்காமல் தூங்க முடியாது என்ற நிலை பலருக்கு இருக்கும். இவர்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம், ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர்கள். நமக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, கைகால் உடையணும், ஜுரம் வரணும், தலைவலிக்கணும்னு சொல்றோம், இது மிகப்பெரிய வியாதி. அது இந்த வியாதி இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ஆனா வெளியே வந்துதான் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்கு, போனை வச்சுட்டு போய் உள்ள படன்னு சொன்னா நம்மகிட்ட சண்டைக்கு வருவோம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு முடியாது, ரொம்ப பெரிய சிரமம். ஒரு காலம் இருந்துச்சு மக்கள் மதுவுக்கு அடிமையா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு மொபைலுக்கு அடிமையாகி போன காலம். 10th, 8th, 9th படிக்கிற பசங்கள்கிட்ட போன், வசதியான போன். நம்ம பெரியவங்க என்ன நினைக்கிறோம், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, இந்த அவன் கேட்கறதெல்லாம் வாங்கிக்கணும், 20 போகணும், சொந்த காசுல சுனி வச்சுக்கிறவங்க இதை சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைங்களை நாமே குட்டிச்சோராக்குவதற்கான சமம் அல்லாஹ் பாதாய் ரொம்ப கஷ்டம். நான் இந்த நேரத்தில் இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படிப்பட்ட பிள்ளைங்க பெரிய தியாகம் பண்ண வேண்டியது இல்ல. நீ 10:30 தூங்கு, அதுவே தியாகம் தான், அல்லாஹ்வுக்கு சவாபு தருவோம். 12:30 வரைக்கும், 1 வரைக்கும் கண்டது கடையில பாத்துக்கிட்டு ரைத்த வேஸ்ட் பண்றான்ல, இவனுக்கு நர்சுக்கு அது பிடித்தமா இருக்குல்ல, விருப்பமா இருக்குல்ல, இந்த விருப்பத்தை இந்த பிடித்தமானதை கொஞ்சம் தியாகம் பண்ணி, இல்ல நான் எப்படியாவது கண்ட்ரோல் ஆகிடுவேன், இதை நான் வெளியிடுவேன், யார் இல்ல நான் இதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன், நான் 10:30 தூங்கிடுறேன். 10:30 தூங்குறது நமக்கு நல்லது, ஆனா நான் இப்ப சொல்றேன் இவருக்கு சவாபு வேற கிடைக்குது. ஏன் சவாபு கிடைக்குது, அவன் 12:30 வரைக்கும் அவன் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதுதான் அவனுக்கு பிடித்தமான வேலை. தனக்கு பிடித்தமானதை அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வெளியே வருகின்றோம் அல்லவா. அல்லாஹ் சொன்ன தியாகம் இது, அர்ப்பணிப்பு. இதுக்கு பகரமா என்ன கிடைக்கும், கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும், மாஷா அல்லாஹ் நிம்மதியான தூக்கம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். கண்ட கண்ட குப்பைகளை பார்த்துட்டு தூக்கமும் வராது, தூங்கினாலும் இவன் பார்த்தது மாதிரி கனவு வரும், இவன் என்னத்தை தூங்கி என்னைக்கு இருப்பான். தூங்குற நேரத்துல விழிக்கிறது, விழிக்கிற நேரத்துல தூங்குறது, நைட்ல ஃபுல்லா நீங்க பிள்ளைங்களுக்கு தூங்கும் தூங்கும் தூங்கும்னு சொல்ல வேண்டியது இருக்கு. காலையில தூங்குறவன ஏண்டா இவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. தூங்கும் சொல்ல நேரத்துல தூங்க மாட்டேங்கிறான், தூங்க கூடாதுன்னு சொல்ல நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு யாருடைய வீடுகளையும் நம்பி காலையில போகணும் முடியல. ஒரு காலம் இருந்துச்சு சுபுக்கு பின்னால யாருடைய இல்லத்திற்கு நாம் சென்று விட முடியும்,
இன்னைக்கு நீங்க அப்படிலாம் போக முடியாது. ஏதாவது ஒரு வீட்டுக்கு 7:30 போய் பாருங்க, அவ்வளவுதான். என்ன சொல்லுவாங்க, என்ன உலகத்துல வர்றான், கொஞ்சம் கூட அறிவு இல்லாம மேனஸ் இப்படி வருவாங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்படி யாராவது காலையில வருவாங்க, அது எப்படி இது பண்ண முடியும்? முன்னுங்கிற இவைகள் எல்லாம் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அசல் பெரிய பெரிய தியாகம் செய்வதற்கு முன்னால் இந்த சின்ன தியாகங்கள் யாரும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். சின்ன தியாகம், தொழுகையிலே தொழுகையில ஒவ்வொரு பக்தரையும் கொஞ்சம் பேணுதலாக இருக்க முயற்சி செய்யும். ஜமாத்துக்கு போகணும், பள்ளியாசல் நிறம் பள்ளியாசலையில் பக்த தொழுகையில பார்த்தா ஒரு சப்பு, ஒன்றரை சப்பு, ரெண்டு சப்பு, ஏன் இவ்வளவு பேர் நம்ம ஹயாட்டா தானே இருந்தோம், எதனால இல்லாம இருக்கு? இல்ல எல்லாவது ஏதாவது ஒரு பள்ளியில அவங்க தொழுதுருவாங்க, எல்லா பள்ளியுமே அப்படித்தான் இருக்கு, அஞ்சு வருஷத்துல எல்லா பள்ளியுமே ஜும்மாவில கூட்டமா தானே இருக்கு அப்படின்னு சொன்னா மொத்தத்துல ஒரு வெற்றிடம் தான். என்ன காரணம்? ஒரு தியானம் பண்ண முடியல, அதற்கான தியாகம் ஒண்ணுங்கிறேன். அந்த அந்த நேரத்துல உறுத்தனும் ஒரு கஷ்டம் மனசுல இதா இருக்கு, இது எப்படி நான் எப்படி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியும், நான் எப்படி வீட்டுல தொழ முடியும், இது நியாயம் இல்லை, நான் ஆம்பளை இல்லையா, நான் பள்ளிக்கு தானே போகணும் என்று ஒரு உறுத்தல் ஏற்படணும். அதற்காக சின்ன கஷ்டம் இருக்கும், அதை கொஞ்சம் தாங்கி பழகணும், அல்லாஹ்விற்காக தாங்கி பழகணும். அல்லாஹ் ஜல்லா ஷானுவத்தால இப்படிப்பட்ட சின்ன சின்ன அர்ப்பணிப்புகள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான், அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அப்படி வந்து அதைத்தான் குர்பானி நமக்கு சொல்லுது, கொஞ்சம் தியாகம் செய்யுங்க, கொஞ்சம் தியாகம் செய்யுங்க, அதன் பலனாக இதை பெறுங்கள். தியாகம் சின்ன சின்ன தியானத்திற்கு கூட அல்லாஹ் எவ்வளவு பெரிய சவாபை தரும். ஹசரத் இமாம் அஹ்மத் நண்பர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கட்டத்துல சொன்னாங்க, நான் சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது சாதாரணமா நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப எனக்கு அந்த ஒரு ஹதீஸ நான் சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டேன். சொல்லதான் சொன்னாங்க, பாத்ரூமுக்குள்ள யாரும் உடை இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற ஹதீஸை பார்த்தேன். அந்த சின்ன பிள்ளையிலேயே நான் அதுக்கடுத்து நான் அப்படி குளிச்சதே இல்லை, ட்ரெஸ்ஸோட தான் குளிப்பேன். என்னுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய நான் பெற்றிருக்கின்ற அந்தஸ்திற்கு அந்த ஒழுக்கம் காரணமாக இருக்கலாம் சொன்னான் இமாம் அஹ்மத் நண்பர் ரஹ்மத்துல்லாஹி. ஹார்னிஷதுடைய மன்னர் ஹார்னிஷ் அவர்களின் மனைவி ஜுபைதா அம்மா தாயிஃபில் இருந்து, தாயிஃபில் பார்க்கும்போது தெரியும் அங்க தாயிஃப் கால்வாயில இருந்து ஹாஜியலுக்காக தண்ணீர் கொண்டு வந்தாங்க, தண்ணீர் அதுக்கான கால்வாயை வெட்டி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மினாவுடைய இந்த மலைப்பகுதிகளில் அதனுடைய எச்சங்களை பார்க்க முடியும். நமக்கு போகும்போதே சொல்லுவாங்க, ஏதோ புரியுதமா இருக்கும், கண்ணோட கல்லா இருக்கிற மாதிரி தெரியும், எச்சங்கள் இருக்கிற தண்ணீர் கொண்டு அவ்வளவு எவ்வளவு இந்த காலம் என்பது வேறு. அந்த நேரத்துல அங்கிருந்து இவ்வளவு தூரம் தண்ணீர் கொண்டு வந்தாங்க அந்த பகுதியில. அவங்க தன்னுடைய தோழியை மனாமில் பார்க்கிறார்கள் வஃபாத்திற்கு பின்பு. அவர் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு அவன் அருளால் சொர்க்கத்தை தந்து விட்டான். அப்ப இவங்க சொன்னாங்களாம், நீங்க ஹாஜிகளுக்கு தண்ணீருக்கு ஏற்பாடு செய்தவர்களாயிச்ச, அப்படி இருக்கும்போது அந்த கால்வாயை வெட்டி கொடுத்த உங்களுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்காமல் போகும்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்காக இல்ல, இன்னொரு அமலுக்காக அல்லாஹ் எனக்கு தந்தான். நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என் வயதொத்த சிறுமிகளோடு நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது பாந்தின் சத்தம் கேட்டது, எல்லோரும் விளையாடி கொண்டிருந்தார்கள், நான் அமைதியா இருந்து பாந்தின் சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் சொல்லி துவா செய்து முடித்தேன், அதற்காக அல்லாஹ் தந்தான். எதுக்கு அதை சொல்ல வரோம்? நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தியாகம். இன்னைக்கு எதையும் தியாகம் செய்யறதுக்கு தயாரா இல்லை. நான் கணவன்கிட்ட சண்டை போடணும், மனைவிட்ட சண்டை போடணும், பிள்ளைங்கள்கிட்ட சண்டை போடணும், பெற்றோர்கள்ட்ட சண்டை போடணும், நண்பர்கள்ட்ட சண்டை போடணும், யாரையும் எதற்காக மன்னிப்பதற்கு தயாராக இல்லை, யாரையும் எதற்காக நான் அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்கு தயாராகவே இல்லை. அதற்கு என்ன பொருள்? நான் எதையும் இழப்பதற்கு தயாராக இல்லை, ஆனால் அல்லாஹ் மட்டும் அனைத்தையும் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் ஜல்லஷானு வத்தால நமக்கு சொல்ல, நீங்க கொஞ்சம் இறங்கு, நீ கொஞ்சம் அர்ப்பணி, நீ கொஞ்சம் தியாகம் செய், நீ கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்க, நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படித்தான் நம்மகிட்ட வந்து அது உனக்கு பதிலாக வரும் என்பது இறைவனின் விருப்பம். அத்தகைய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு மோமின்களாக நம்மிடத்துல வரணும் அப்படிங்கறக்காகத்தான் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹுவத்தால இந்த குர்பானுடைய அமலை தந்திருக்கிறார் மோமின்களே. நாம் அது எந்த நோக்கத்திற்காக தரப்பட்டிருக்கிறதோ அந்த சிந்தனையை நாம் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதை நாம் உளப்பூர்வமாக செய்வதற்கு, குர்பானுடைய அமலை உளப்பூர்வமாக செய்வதற்கும், குர்பானை தரக்கூடிய தத்துவமான அல்லாவிற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் பெறுவதற்கும், அர்ப்பணிப்பு என்பது நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு கட்டங்களில் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நாம் அதை சரியான முறையில் இஹ்லாஸோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அத்தகைய தோஃபீக்கை நம் அனைவருக்கும் செய்வானாக.
சகோதரர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு, ரெண்டு அறிவிப்பு சேர. நாளை மறுநாள் அரப்பாவுடைய நாள், நோன்பு வைப்பது சுன்னத், எல்லாரும் வச்சுக்கோங்க. அரப்பாவுடைய நாளுடைய சுபுகளிலிருந்து வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சுபுகளிலிருந்து வியாழக்கிழமை அசர் வரைக்கும் ஒவ்வொரு பிறந்த தொழுவிக்கு பின்பு தக்பீர் சொல்லணும். மஸ்ஜிதுல தொழுவு வரும்போது சொல்லிடுவோம், தனியாக தொழுதாலும் சொல்லணும், பெண்களும் சொல்லணும், கலாவாக தொழுதாலும் சொல்லணும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். صدق الله العظيم.